கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி அளித்திருந்தார். அதில் இந்து மத கலாச்சாரத்தை அழிக்கும் நோக்குடன் தீபாவளி அன்று பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ மிஷனரிகளின் துணையுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். இரு மதத்தினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் அண்ணாமலையின் இந்த பேச்சு உள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதி விசாரணைக்கு அண்ணாமலை நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பினார். சேலம் நீதிமன்ற சம்மனை ரத்து செய்ய வேண்டும், நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும், வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், வழக்கை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் அண்ணாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதில் தமது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஓராண்டுக்கு முன் அந்த பேச்சு ஒளிபரப்பப்பட்ட போதும் தற்போது வரை பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை ரத்து செய்ய மறுத்து அண்ணாமலையின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அண்ணாமலைக்கு எதிரான வழக்கை கீழமை நீதிமன்றம் சட்டத்திற்குட்பட்டு விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இந்து கலாச்சாரத்திற்கு எதிராக கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் செயல்படுவது போல அண்ணாமலையின் கருத்து உள்ளதாகவும் சமுதாயத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம் அண்ணாமலைக்கு இருந்துள்ளதற்கான முகாந்திரம் உள்ளதாகவும் கூறிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துள்ள அண்ணாமலை சட்டத்தை பற்றி தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் அண்ணாமலையின் பேச்சு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது என்றும் நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தான் பேட்டி அளித்து 400 நாட்கள் கடந்த பிறகு வன்முறை நடக்கவில்லை என்ற அண்ணாமலையின் வாதத்தை ஏற்க முடியாது எனவும் நீதிபதி கூறியுள்ளார். அண்ணாமலையின் பேட்டி வீடியோவாக சமூக வலைத்தளங்களில் நிரந்தரமாக உள்ளதால் எந்நேரத்திலும் வெடிகுண்டை போன்று வன்முறையாக வெடிக்கக்கூடியதாகும் என்றும் நீதிபதி கூறியுள்ளார். அண்ணாமலையின் பேச்சு உடனடியாக வன்முறையை தூண்டாவிட்டாலும் வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சுதான் எனவும் தெரிவித்துள்ளார் நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.